ஒரு மனிதன் வாழ்வதற்கு அத்தியாவசியமான மூன்று விஷயங்கள், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க ஒரு இருப்பிடம். இது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அந்த வகையில் ஏற்பிடித்து நாற்று நட்டு களை பறித்து கதிர் அறுத்து விவசாயி மண்ணில் கால் வைத்தால் மட்டுமே நம்மால் இங்கு உயிர் வாழ முடியும். அப்படிப்பட்ட விவசாயிகளின் இன்றைய நிலை பெரும் கேள்விக்குறியே. அவர்களின் நிலத்தை பறித்து கொண்டு விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை தடுத்து நிறுத்தி உழைப்பை பிடுங்கிக் கொண்டு மரங்களை வெட்டி இருப்பதிலேயே மிக கொடுமையான நிலையில்தான் விவசாயிகளை நாம் வைத்திருக்கிறோம் என்றால் அது மறுப்பதற்கு அல்ல. இப்படி இருக்கையில் இயற்கையும் அவர்களுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறது. வெயில் வந்தால் வறண்ட நிலமாகவும், மழை வந்தால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விதைக்கப்பட்ட பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழுகி விடுகின்றன. குறிப்பாக தமிழகத்தின் மிக பெரும் வேளாண் உற்பத்தி மண்டலங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில்தான் நிலைமை மோசமாகிக் கொண்டே வருகிறது. முன்பெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மத்தியில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டு தண்ணீர் கடைமடை பகுதி வரை வந்து சேரும். ஆகஸ்ட் மத்தியில் குறுவை அறுவடை முடிந்து மூன்றாவது வாரத்தில் சம்பாவுக்கான ஆயத்தங்கள் தொடங்கும். பொங்கலுக்கு முன்பு அறுவடை தொடங்கிவிடும். இடையிடையே கிடைத்த இடைவெளியில் கோடை பயிர்களாக உளுந்து, கடலை போன்ற தானியங்கள் பயிரிடப்படும். வேலைக்கும் சரி பணத்துக்கும் சரி ஒருபோதும் விவசாயிகளுக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் இன்றோ மண்ணின் மைந்தர்களாக வலம் வந்தவர்களின் வாழ்வு எங்கோ ஓர் மூலையில் கூனி குறுகி காலில் நீருக்காக காத்திருக்கிறது. என்னதான் விவசாய கடன்கள் எல்லாம் அரசு சார்பில் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் வயக்காட்டில் கால் வைக்கும் விவசாயிகளோ வட்டிக்கு வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் அவமானத்தில் இன்னும் துடிக்க துடிக்க தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நவீன இந்தியா என்று கூறிக்கொண்டு நிலக்கரிக்கும் மீத்தேனுக்கும் முக்கியத்துவம் அளித்துக் கொண்டிருக்கும் நிலையில் விவசாயிகளின் வாழ்வு விடைந்து வேதனை தீரும் நாள் எப்போது என்பதை நாமும் அவர்களுடன் சேர்ந்து வானம் பார்த்து காத்திருக்கும். குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக பாஷா மற்றும் அருள்ஜோத். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.